அப்பா இஸ் நாட் இன் ஐடி ஜாப். ஓகே, என்ன குவாரண்டைன் வேலை கொடுத்தாங்க? யாராவது என்ன கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? ஐடி வேலை வந்து எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் நிம்மதியா இருக்கு. ஆடம் வீர தொழில கரெக்டா அண்ணன் மணிக்கு எஞ்சிக்கிட்டே இருக்கணும், கேஸ் விட கூடாது. பிள்ளை கொடுத்தவங்க மனசுல என்ன? வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி. ஹலோ கேஸ், வணக்கம். மீண்டும் இன்னொரு பிளாக்ல சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. ஸோ லாஸ்ட் வீடியோஸ்க்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் தெரிவிச்சிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறவங்க வந்து எப்பவுமே கம்மி. நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. சிலர் யூஎஸ்ல இருக்கிறவங்க வந்து கமெண்ட் செக்ஷன் என்னமோ பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி பிளாக் ஆகுதுன்னு தெரியல. இங்கே நமக்கெல்லாம் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் நல்லா தான் இருக்குது. அது நீங்கள் வேறு யாராவது யூஎஸ்லேருந்து பார்க்குறப்ப இந்த வீடியோ போன வீடியோக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து பிளாக் ஆகிதுன்னா சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் புரியல எப்படி பிளாக் ஆகுதுன்னு. இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டதே இல்லை. பர்சனல் ஓவுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க மென்மையோட அக்கௌண்ட்டுக்கு. நாங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தா எவ்ரி திங் ஆல் ரைட். ஒரு விஷயம் வந்துங்க, நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எக்ஸப்ட் லோகுட்ட ரெண்டு மூணு பேர் தவிர நான் ரொம்ப இதை டிஸ்கஸ் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா பெரியவங்க எப்போவுமே வந்து அவங்க ரொம்ப அவங்க ஒரு ஃபிக்ஸடான மைண்டில் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் டக்குன்னு ஓப்பன் பண்ணோம்னா அவங்க ரொம்ப பதறுவாங்க. அதனால் வந்து அதை பற்றி நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை, நான் டைரெக்டாக போய் அந்த கான்வர்சேஷன் வச்சுக்கவும் இல்லை. பட் தே ரெஸ்பெக்ட் மீ, தே ரெஸ்பெக்ட் மீ டிசிஷன் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுதுங்க. பட் இன்னும் மாமா வரல, மாமா வந்தோடனே அத்தைகிட்டையும் மாமாட்டையும் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்றைக்கி நான் வீடியோவில் கேப்சர் பண்ணுறேங்க. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் சஜஷன் கொடுத்துருந்தீங்க அப்பாட்டி அம்மாட்ட கூட பண்ணலாம், ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அம்மா இஸ் ஆல்வேஸ் ப்ரோ உமன் தான், இது பண்ணுறனாலும் பயங்கரமாக சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. பார்க்கலாங்க, அந்த வீடியோஸ் வந்து நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் கேப்சர் பண்ணுறேன். அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, என்ன நினச்சாங்க, இப்போ எப்படி நினச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக்னால பெரிய வீடியோஸ்க்கு வியூஸ் வருமானு கேட்டால் எனக்கு தெரியலிங்க. அது மேபி அது ஒரு மெட்ரிக்ஸாக இருக்கலாம். யூடியூப்போட அல்காரிதம் ரொம்ப ரேண்டமாக சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா பிளாட்ஃபார்ம் வந்து கண்டினியூஸாக என்கேஜ் பண்ண வைக்கிறது யூடியூப்போட நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி. ஏன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் யூடியூப்க்கு இருக்குது, அதனால் அவங்க பிளாட்ஃபார்ம் எப்பவுமே மேலே வைக்கிறதுக்கு அல்காரிதம் வந்து ஸ்ட்ராங் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னெல்லாம் என் வீடியோ வரதே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நிறையா சேனல் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அல்காரிதம் தாங்க ரீசனு. நீங்கள் வந்து சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அல்காரிதம் வந்து டிசைட் பண்ணியிருக்கும், நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டில் எங்கேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி டிசைட் பண்ணிச்சுன்னா அதை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸே பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க. அப்போ நீங்கள் திருப்பி சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓ இந்த கண்டென்ட் மறுபடியும் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சஜஷன் காமிக்குங்க. திருப்பி திருப்பி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து அந்த எங்கேஜ்மெண்ட் ரேட்லேயே வச்சுருக்குங்க. அதான் ரீசனு. ஐ வெரி எக்ஸைட்டடுங்க. மாமா வரட்டும், இந்த வீடியோ வந்து அப்படியே ஃப்ளோ கண்டினியூ ஆகுங்க. நீ இதே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுமா? அப்போ நீ எங்கெங்கே இப்போ ப்ரெஸ்ஸில் போட்டுற, நீங்களும் ப்ரெஸ்ஸில் அப்படி போடக்கூடாது நீங்கள், சரியா? ஆ, வேஸ்ட் பண்ணக்கூடாது பொருள் மட்டும். ஓகே, அப்பாவுக்கு வந்து பேக்ரவுண்ட் அம்மாவுக்கு இந்த ஒரு ப்ரெஷ் எவ்வளவு? இது 200 ருபீஸ் ப்ரெஸ்ஸு. இது என்ன பண்ணுவேன், சிஸ்டரை வச்சு கட் பண்ணுவேன். அப்பா இஸ் நாட் இன் ஐடி ஜாப், ஓகேவா? சிஸ்டருக்கு வந்து கட் பண்ணி எறியக்கூடாது. சிஸ்டர் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணுறது நீ ஸ்டாப் பண்ணிடு நீ, ஓகேவா? அது ஒரு நல்ல விஷயம் அப்பாவுக்கு நீ பண்ணுற. எங்கள் அப்பா தான் சொல்லுவாருங்க, ஒரு குழந்தையை பெருசாகிறதுக்குள்ள ஒரு வீட்டையே இடிச்சிரு, அந்தளவுக்கு செலவு வைக்க அப்படிங்கிற மாதிரி இவனை எவ்வளோ நாள் விட்டுட்டு தான் இருந்தது. எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி இருந்துட்டு இருந்தான். பட் இனிமேல் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான், நல்லா குவாலிட்டியாக லேர்ன் பண்ணுறானுங்க இவன். உனக்கு எப்படி இப்போ இப்போ பாருங்க, இவன் ஏஜ் இல்லை, நான்லாம் வந்து ரீடே பண்ண தெரியாதுங்க, ஏபிசிடியாக முக்கிட்டு இருப்பேன். இப்போ இவனை பாருங்க. ஆ, சொல்லுங்க. Banju, the elephant has a tiny tail, a tiny gray tail like any elephant. நீ எத்தனை ஸ்டாண்டர்டு? எல்கேஜி. எல்கேஜிங்க? எப்படி பார்த்தீங்களாங்க அவுட்புட்டை? நான் எல்கேஜி போல அப்பா ஆ பி சி அதுக்கே முக்குவேன். அதுக்கே அவுட்புட் வராது. தாத்தா ஒரே போன் வந்துகிட்டே இருக்கு ஸ்கூல்லேருந்து. என்னங்க உங்கள் பையன் படிக்க மாட்டேங்கிறான், ஒரே நேரம் கிறுக்கி கிறுக்கி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவனோட இதை பற்றி எனக்கு ஒரிசே இல்லைங்க. இவன் லைட்டாக பண்ண மட்டும் போதுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேர்ல்டு கிளாஸாக வந்துருவேன். என் தங்கம், சரி நீ ட்ரா பண்ணு, படிச்சுக்கலாம் போது. ஆ, உனோட ஃப்ரெண்டு மதுமீதாவுமா? ஆ, சரி. ம், இது உள்ளே வச்சிரு பேக்குள்ள, நீ ட்ரா பண்ணு. வாட்டர் கலரில் எப்படி பெயிண்ட் பண்ணிட்டான் பாருங்க, சூப்பராக லேர்ன் பண்ணுறானுங்க இவன். அதனால் இவன் மேலே எனக்கு செம கான்ஃபிடென்ட்டுங்க. லோ இதாக இருந்துட்டு பெரிய பெரிய நல்ல ஸ்கூலில் தான் சேர்த்தணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சிட்டிக்குள்ளே இருந்தால் தான் ரொம்ப எக்ஸ்போசர் கிடைக்கும், கிராமத்தில் வச்சுட்டு இவங்க எக்ஸ்போசர் கிடைக்காது. அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சில விஷயங்கள் இருக்குதுங்க, ஆனால் லேர்னிங்ஸில் இவனுக்கு எந்த குறையும் இல்லைங்க.
ஃபஸ்ட் கிளாஸாக லேர்ன் பண்ணுறான். இங்கே இருந்தால் என்ன இப்படி இங்கே வருங்க, அவனே ட்ரா பண்ணி நம்பர்ஸை கனெக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணுறான். மாமா இன்ன வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாருங்க, அத்தை இது க்ளீன் பண்ணுறது வேஸ்ட்டுனாங்க. அப்படியே விட்டு எறிகிறான் வெளியா. இப்படி என்ன கும்பல் நடக்குதா? மாப்பிள்ளிட்டேன் அன்னைக்கு தான் மெட்ராஸ் போய்ட்டு அந்த காரில் போகும்போதெல்லாம் சொல்லியிருந்தீங்களே, இனிமேல் சென்னை வந்தால் டூர் வந்த மாதிரி வரணும். எனக்கு அப்படியே ரொம்ப கவலையாக தெரிஞ்சது. யாராவது என்ன கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன வேலையில் இருக்காங்க அப்படின்னா ஐடி கம்பெனியில் இருக்காங்க. இது வரைக்கும் அப்பாவோட கவலையை பார்த்தீங்களா? நிறைய சொல்லுங்கப்பா. இது மாப்பிள்ளை சொல்லிட்டாங்களே, நான் இந்த மாதிரி வேலையை ரிசைன் பண்ணல, 3 மாதம் இப்பவே ரிட்டையர் ஆயாச்சு, வேலை முடிச்சது. அந்த ஒரு கேப்புங்க, ஒரு 1 வீக் கேப்புக்கு நீங்க சிரிச்சீங்கன்னா சிரிப்பு வந்துருக்கு. மாமாட்ட சித்ரா மீட் வந்தானே இனி மொழிக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. சிரி புளிச்சிரி சிரிப்பாடுங்க. மணி அடிச்சாச்சோரு இது மாமியார் வீடுன்னு வளரா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க செய்வேன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு நீங்க வேலை விட்டதுனால ஐயோ என்னடி மாப்பிள்ளை வேலை விட்டாங்க என்ன ஒரே மைண்ட் செட்டே இல்லைங்க. எத்தனை பேர் படிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு எம்இ முடிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் ரொம்ப பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி ஜாப் விட்டாச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு நான் வந்தப்பெல்லாம் கேட்குற மாப்பிள்ளை அதே ஒரு கமெண்ட்டுங்க மாமா. சரிங்க, பிள்ளை கொடுத்தவங்க மனசில் என்ன அது நேராக தெரியும். நம்ம ஃபேமிலியுடைய மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்சம் எல்லாம் ஒன்று பண்ண, 1 லட்சம் இருந்ததுன்னா தான் செலவும் ஒரு மீதி பண்ண முடியும். ஏன்னா இந்த இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் படிக்க வைக்கிற செலவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட செலவு. ஆமாங்க மாமா. சில பேர் வந்து வயசானவங்க ஆடு மாடு மேய்ச்சி நிறைய பேர் செம்பிளி ஆடு மேய்ச்சி அந்த குட்டியை விற்று கொண்டு ஃபீஸ் கட்டுறாங்க. அவங்க சாப்பிட்ற ரேஷன் அரிசி தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் ஆடு மாடு பால் கறந்து ஊற்றி ஆட்டுக்குட்டி விற்று தான் கொண்டு வந்து ஃபீஸ் கட்டுறாங்க. நம்மளாம் வந்து நல்ல நம்ம படித்த மாதிரி நம்ம பிள்ளைகள் நம்மளோட நம்ம படித்ததை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டாப்பாக படிக்க வைக்கணும். அதுதான் வருங்காலத்துக்கு ரெடி பண்ணிடலாங்க மாமா. ஒரு பக்கம் விட்டோம்னா ஒரு பக்கம் எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தெரியுங்க. இதெல்லாம் பெரிய மாட்டலாம். இங்கிருந்து நம்ம அங்கே போய் வேலை செய்யும்போது பெருசாக தெரிஞ்சுதுங்க. நம்ம இங்கேயும் அதே வேலையை பண்ணிடலாங்க மாமா. பண்ணணும், பண்ணாதான் இருக்குதுங்க. இல்லைங்க மாப்பிள்ள, எந்த தொழிலுமே செஞ்சுட்டு இருக்கு, ரொம்ப கேப் போட்டு வச்சுக்கோங்க. ஆமாம், இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். ஆமாம், அதான் இப்போ முதல் வீடியோலேயே அதான் சொன்னுங்க. ஆமாம், மோகனே இப்போ வருஷத்துக்கு எத்தனை படங்க, 20-25 படம் இப்போ வருஷத்துக்கு நடித்த மோகன், மைக் மோகனுங்க. ஒரு கேப் எடுக்கிறதுனா அவ்வளோ இன்ஸ்டியூட்டே வெளியே வந்தாச்சு. ஆமாம், எப்படி படம் எப்படி ஓடிங்க? ஆமாம், பார்த்தீங்களா? அந்த பையன் எனக்கும் இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். எந்த தொழிலுமே நானே பாருங்க, இந்த தொழிலில் என்னோட இவ்வளோ நாள் கண்டினியூஸ் இருந்துட்டு இருக்க முடியும். அந்த ஆர்வத்திலே இருக்கிறேங்க. ஒரு 6 மாதம் கேப் விட்டுனு வச்சுங்க, அந்த இன்ட்ரெஸ்டே வராது, எல்லாம் மாறி போயிருங்க. தொழில் விட்டோம்னா மாறி போயிருங்க. அதுதான் சொல்கிறேன், செய்கிற தொழிலை கரெக்டாக 1 மணிக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கேப்பே விடக்கூடாது. அது ஒரு பெரிய எனக்கெல்லாம் இன்னும் பாடுபடணும்னு ஆசை. வந்து எதுக்குமா இவ்வளவு நினச்சிருக்காங்கம்மா? அது எப்படி இல்லாமல் இருக்கேம்மா? எனக்கெல்லாம் வந்து இன்னும் பாடுபடணும் ஆர்வமா இருக்கும். ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போதும் இவ்வளவுனாலும் எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாம் தேவைக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டாச்சு, எல்லாமே பண்ணிட்டு பேசி வேற எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் இந்த ஆள் இன்னும் சிவகுமார் இன்ஜினியர்ல என்ன பார்த்தப்பல எடுத்தாங்க கேப்பாரு.
அப்புறம் இந்த ரெண்டு மூணு பேர்லாம் பெரிய ஆளுகளாக என்ன பார்த்தாங்கன்னா இவ்வளோ வயசாகியும் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, இன்னும் பாருங்க எப்படி நீட்டாக வேலைக்கு போயிட்டுருக்காரு வேறு அப்படின்னு. அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நான் கொண்டு வச்சுக்கிறேன். மாமா வந்து எப்பவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமொழி இனிமே மகிழமனே கொண்டு வச்சுக்கிறதே விருப்பங்க அவருக்கு எப்பவுமே. ஆனால் வந்து இனிமொழின்னு சொன்னால் பிடிக்கணுமே, மகிழமண்டில் மாமாட்டை அப்படியே தலையிலேயே கோந்துருப்பானு 24 hours. அது சரிப்பட்டு வராது, இல்லைங்க மாமா பொய்யடியாக அடிக்கணுங்க. போய் மகிழமன் தட்டிலிருந்து போய் எடுத்து வந்ததுன்னு திமிராயி போச்சு இதுக்கு. போ அந்த பக்கம் ஏ உள்ளே வந்து எடுக்கிற அளவுக்கு ஆகி போச்சு உனக்கு. எனக்கு சிக்கன் வந்து பூனை தூக்கிட்டு போகிற அளவுக்கு விட்டு சாப்பிட்றது நீயே ஒரு மைண்டு. இந்த டிவிங்க இதெல்லாம் கெடுக்குதுங்க. ஆக்சுவலாக காஸ்ட்டு 70 rupees வருது, குக்கிங் காஸ்ட்டோட 1000 rupees இருந்துச்சு பிளேட்டு வரும்போது. பூனை கொடுத்தீங்க எப்படியே ஆ ம் அப்போ ஜாப் இல்லாமல் இருக்கேன் இல்லை, கரெக்டாக நடந்துக்கணும். ஓகே ஓகே கைஸ், இந்த வாக் வந்து எஸ்எம் ஃபேமிலியோட மைண்ட் செட்டை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஹோப் வந்து ஒருத்தங்க வேலை விடும்போது எப்படி ஒரு ஒரு பர்சன் மட்டும் இல்லை ஒரு ஃபேமிலியே என்னென்ன மாதிரிலாம் தாட் ப்ராசஸ் இருக்கும், மைண்ட் செட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கலாம் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நல்ல நாட்டுக்கோழி சிக்கன் ஃப்ரை பண்ணாதான், ஃப்ரை பண்ணாதான் மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் வருதுங்கிறாங்களே. அதனால நல்லா செஞ்சு கொடுங்கிற மாமா. சிக்கன் வந்து நல்ல கோழி நான் வாங்கும் தாத்தன எடுக்கும்போது சூடு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரே சிக்கனில் கட் பண்ணி அவன் அப்படியே கட் பண்ணே வாங்கிட்டு இருந்துச்சு உயிரோட. ஃப்ரம் லிவிங் ஸ்டேஜ் டு குக்கிங் ஸ்டேஜுக்கு ஒன்லி 1 hour தான் டிலே. வெள்ளக்காரங்களே இது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன் தெரியுமா. சூப்பர். ஓகே கேஸ், இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த விளாக் வந்து இது சம்மந்தமாக நிறைய பேச வேண்டியது இருக்குதுங்க. அடுத்த என்ன ஐடியா அது சம்மந்தமாக உங்களுக்கும் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் வைப்பீங்க, அதை நான் இந்த விளாகை கவர் பண்ணுவீங்க. நீங்கள் என்னென்னலாம் நான் கவர் பண்ணணும்னு இது சம்மந்தமாக நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து 1 by 1 நாக் ஆஃப் பண்ணுறேங்க. பிகாஸ் சங்கர் ஹாஸ் ஃபுல் டைம் டு ஆக்டிவ்லி என்கேஜ் வித் ஆடியன்ஸ். அதை மட்டும் தான் ஒரு நெக்ஸ்ட் 10 days ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேங்க. அதுக்கப்புறம் எதாவது இருந்தாலும் யோசிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திப்பாங்க. பழைய சங்கரோட எனர்ஜி வந்து திருப்பியும் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. பாய்ங்க. கிட்ட அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன். குட்டிப்புள்ளி வந்துச்சுமா வீட்டுக்கு, குட்டிப்புலி வந்துச்சு. Just kids in love, I guess.